அடுத்தது வந்து நிறைய வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. வீட்டு வேலைகளும் பார்க்க வேண்டியது இருக்குது, தொழிலையும் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது, அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, பேங்கிங்கு, ப்ரொடக்ஷனு, மார்க்கெட்டிங்கு இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்குமே கூட நிறைய மல்டிப்புள் ஒர்க்கை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஒர்க்கில் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்லேயே கவனம் போகுதுங்க, வேறு ஒர்க்கு பற்றி மறந்துடுது. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஆகுது. சில ஒர்க்கெல்லாம் பிடிக்காமல் இருக்குது, அது எப்படி வேலை செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மல்டிப்புள் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சார், பொதுவாக ஒரு தொழில் செய்கிறோம், நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வேலையும் நான் ஒருத்தனாலே பார்க்க முடியாது. நம்ம என்னென்னா என்னென்ன வேலைகள் இருக்குது நமக்கு தெரியுது. எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கான ஸ்டாஃப் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து பொறுப்பையும் ஒப்படைக்கணும். அவங்க ரிசல்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு திறமையான ஆளை செலக்ட் பண்ணி அந்தந்த வேலையில் ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அதுதான் வந்து சரியான மெத்தேடு. நம்ம பார்க்க வேண்டியது வந்து எல்லாத்துக்கும் அவுட்லைன் நம்ம பார்த்துக்கணும், கரெக்டாக வருதா, ரிசல்ட் கரெக்டாக வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அவரே பண்ணிவிடுவார் நம்ம கண்டுக்காமட்டுறது கிடையாது. அவுட்லைன் அவுட்புட் கரெக்டாக இருக்காங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேற்பார்வையை வச்சுட்டு இருந்தோம்னா, அதில் கவனமாக இருந்தோம்னா, மீதி வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறது, அதை டிஸ்பேச் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு ஆளுங்களை போட்டுட்டு அவங்களுடைய அவுட்புட் கரெக்டாகுதாங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆளுங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளை மாதிரி அவுட்புட் கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு இதெல்லாம் அது அப்போ வந்து நமக்கு கோபம் கூட டென்ஷன் கூட ஆகுது. அதெல்லாம் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நம்ம கோபமும் டென்ஷனும் வந்தால் தான் இந்த ஆளை மாற்றணுமா இல்லை இந்த ஆளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா, ஓகே, வேற ஆளை பண்ண முடியுமான்னு. அப்பயும் அந்த கோபம் டென்ஷனுக்கான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அதை நிர்வாகம் பண்ணுறது கிடையாது. அந்த ஆளை மாற்றணுமா இல்லை அந்த ஆளுக்கு வேறு ட்ரைனிங் கொடுக்கணுமா, அந்த ஆள் எப்படி வழி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்குறது தான் அது வருது. ஸோ அப்போ என்ன பண்ணனா அவனுக்கு பதிலாக வேறு ஒரு ஆள் இருக்கானு பார்க்கலாம், இல்லைனா அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். கொடுத்து அவன்கிட்ட வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் எப்படி பண்ணணும், இப்படி பண்ணு இப்படி பண்ணு ரிசல்ட்டை காட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுவான். ஸோ ட்ரைனிங் தான் நம்மளே ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமாம், நம்மளே வந்து நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணணும். முதல் பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. நல்லா அவங்களோட நல்லா வெளியிருந்து வந்தாங்கன்னா பரவாயில்ல, வரும்போது அவங்கள ட்ரெயின் பண்ணி தானே ஆகணும். இருக்கிறாலே விட்டுட்டு அப்புறம் அந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது இல்லையா, ட்ரைனிங் பண்ண வேண்டியது தான். சரிங்க சார், நம்ம ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு எப்படி வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறதுங்க? அது எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையில் முழு இன்வால்வ் ஆகிடணும். ஏன்னா அப்போ தான் அதை முழுமையாக சீக்கிரம் முடிக்க முடியும். இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்த வேலை மைண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதை முடிச்சுட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வந்துச்சுன்னா அது தாட்னா விட்டுருங்க. அப்படி தான் வரும்னு எடுத்துட்டு நம்ம இது நம்முடைய கவனம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் முழு கவனமாக இருந்தீங்கன்னா தான் அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும். முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படி நம்ம வந்து அட்டன் டைமில் ஒரு அஞ்சாறு வேலை இருந்தால் கூட எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிறத பார்த்துக்கிட்டு அதை முழுமையாக செய்யணும். அப்போ அந்த அஞ்சாறு வேலை இருந்ததுன்னா அந்த அஞ்சாறு வேலையை வந்து எது ப்ரியாரிட்டி எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறக்கு நம்ம ஒரு டைம் எடுத்து அதை யோசனை பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், ஒரு வேலைன்னா அந்த சமயத்தில் எது ப்ரியாரிட்டிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த ப்ரியாரிட்டி தெரிகிற வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சப்போஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட இன்னொன்றும் ப்ரியாரிட்டி இருக்குதுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலையை கூட ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கூட மீதி வேலையை பார்த்துட்டு மடிங்க வரலாம். ஆனால் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் ஐயோ இந்த தாட்டை டிஸ்டர்ப் பண்ணுது அந்த டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அங்கே பார்க்க ஆரம்பித்தோம்னோம்னா இங்கேயே நமக்கு வந்து டைம் ஆகி போயிடும், நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம கவனம் நாமளாக கவனிக்கக்கூடிய கவனத்தை வந்து நம்ம எந்த வேலையில் செய்கிறோமோ அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதாவது வந்து நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் முழு கவனம் இருக்கணும் அப்படின்றீங்க. அதாவது மற்ற ஒரு அஞ்சு வேலைகள் இருந்தாலும் அந்த அஞ்சு வேலைகளை பற்றின தாட்டும் வரும், வந்துச்சுன்னா அது அப்படி தான் வரும்னு ஒதுக்கி வச்சிடலாம். இல்லை இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இந்த வேலையை நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாருங்க. இந்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுங்கிறத சொல்லிட்டு கூட மீதி வேலையை நம்ம பார்க்கலாம். மீதி வேலையை நம்ம அடுத்த கையில் எடுக்கலாம். நம்ம அடுத்த இம்பார்ட்டன் வேலைக்கு நம்ம போகலாம், இம்பார்ட்டன்டான வேலைக்கு போகலாம். அதை முடிச்சுட்டு அடுத்தது இப்படி நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஆனால் நம்ம நீங்கள் வந்து ஐயோ இது இருக்குது அது இருக்குது எதிராக பண்ணுறதுனா எதையுமே பண்ணாமல் உட்காந்துருவோம், ஒரு வேலை கூட உருப்படி ஆகாது. ஸோ இப்போ என்னென்னா எதையும் ஒன்று தான் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது எது இம்பார்ட்டனோ அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அது இன்வால்வ்டாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடுது, முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்க சார். இந்த ஒர்க்கு ஷெடியூல் பிளான் பண்ணி பண்ணுறது சரியாங்க சார், இல்லை வந்து ஒரு அந்த ஃப்ளோவில் வந்து இந்தந்த வேலை வருதோ நம்மக்கிட்ட அதை பண்ணுறது சரிங்களா? இல்லை அது என்னென்னா நமக்கு ஷெடியூல் பண்ணி பண்ணுறது தான் கரெக்ட். ஷெடியூல் பண்ணி பண்ணுறது ஷெடியூலுக்குன்னு வர வேலையை பார்ப்பேன். ஆ
நான் ஃப்ளோவில் இருக்கிறேன், நான் எந்த வேலை எப்போ நான் வருது பார்ப்பேன் அப்படின்னு வச்சுங்களேன், அது பிளானிங்கே கிடையாது. ஓகே, வெளியில் பொறுத்தவரைக்கும் எப்போ எந்த வேலையை எப்படி வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு சென்னை போக போகிறோம் அப்படின்னா சரி, பத்து நாள் கழிச்சு சென்னை போக போகிறோமா, அது டிக்கெட் போட்டோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஓகே, அதுக்குள்ளே மீதி வேலையெல்லாம் முடிச்சு வைக்கலாம். அங்கே போனால் என்ன எடுத்துகிட்டு போகணும், இந்த ஷெட்யூல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ தான் வந்து ஒரு வேலையை நம்ம வரிசையாக பண்ண முடியும். நம்ம அந்த ஷெட்யூலுக்கு உள்ளார வந்து சின்ன சின்ன மாறுதல்களை வந்து நம்ம பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளோவில் பண்ணிக்கலாம். மொத்தமே அந்த ஷெட்யூல் போகிறதே நம்ம வசதிக்காக தான். ஓகே, அப்போ நம்ம வசதிக்காக மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம்ல. கண்டிப்பாக, இல்லை போட்ட ஷெட்யூல் மாற்ற மாட்டேன், எனக்கு அதனால் எந்த பாதிப்பு தான் அப்படி தான் செய்வேன்னா நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். ஐயா கோட்டை மட்டும் போடு, கோட்டை சோறு அந்த அந்த ஐயாவுடைய பத்து கட்டளை அதுவும் வருது. அதுவும் வருது. ரூல்ஸை வந்து அப்பப்போ மீறினதும் நம்ம வந்து அதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, படிப்படி இப்படி வந்துடலாம், சூழ்நிலை தான் நிர்ணயம் பண்ணுது. சில வேலைகள்லாம் முக்கியமான வேலைகள் தான், ஆனால் செய்கிறதுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? அதுங்க, இது நம்ம மனசுக்கு பிடிக்கல, அந்த வேலையில் எனக்கு பெரிய நாட்டம் இல்லை, ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செஞ்சால் மெய் மறந்து இருப்பேன். ஆனால் இந்த மனசுக்கு பிடிச்ச வேலையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, மனசெல்லாம் திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மனசுக்கு பிடிக்கல, எனக்கு பெரிய இதில் நாட்டம் இல்லை, ஆனால் அதுதான் தேவையானதாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்பயுமே நீங்கள் ஆசை பக்கம் போனீங்கன்னா ஆசையினுடைய பின்னாடி அறிவு போச்சுன்னு வச்சிங்களேன், அது நமக்கு வந்து எந்த வெற்றியுமே கொடுக்காது. ஆசை என்பது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இதை ஆசைப்பட்டேன், இதை அறிவுபூர்வமாக செஞ்சேன், தேவைன்னு செஞ்சேன், அடுத்து இந்த ஆசையிலேருந்து இதுக்கு போனேன், இதுக்கு நான் வேலையை செஞ்சேன் அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து பல சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். ஒரு காரே வாங்கினு ஆசைப்பட்றீங்க, அந்த கார் வந்து 20 லட்சம்னு வச்சுக்கிங்க, ஆனால் அறிவு சொல்லுது உங்கள்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, அந்த கார் வேணாம், நீ வந்து ஒரு 10 லட்சரூபா கார் வாங்கினீங்கன்னா கடன் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து அறிவு சொல்கிறத கேட்காம ஆசை சொன்னதை கேட்டு நீ 20 லட்சரூபா கார் வாங்கிட்டுன்னு வச்சுங்க, வாங்கி ஒரு மாதம் ஒன்று அது பழைய கார் ஆகிடும். அப்புறம் அதை விட 100 சூப்பர் கார் வந்திருக்கும், அதை பார்த்தோன்னா இது இதுக்கு பதிலாக இதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்போ அதுக்கு வாங்க போனீங்க அப்படின்னா இந்த காரை விற்றீங்கன்னா ரொம்ப தள்ளி விற்கணும், அப்புறம் அதை வாங்கினீங்கன்னா கடனாளியாக தான் ஆகிடுவீங்க. ஆசைக்கு பின்னாடி அறிவு போச்சுன்னா நம்ம சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். அறிவுக்கு பின்னாடி நம்ம முயற்சி பண்ணோம்னா அறிவுக்கு பின்னாடி ஆசை வரணும். நம்முடைய அறிவு என்ன சொல்லுதோ அதுக்குள்ளார ஆசையை வச்சுக்கிட்டோம், வேலையை செஞ்சோம்னா அது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும். ஓகே, அறிவுக்கு பின்னாடி தான் ஆசையை வச்சுக்கணும். அப்போ வந்து என்னென்னா, நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலை தேவையான வேலையாக இருக்குன்னா நீங்கள் அதை செஞ்சு தான் அவங்க முடிவு பண்ணின்னு வச்சுக்கிங்க, உங்களுடைய ஆசையும் அது ஒத்துழைக்கும், மைண்ட் அது ஒத்துழைப்பு கொடுத்துரும். நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அறிவுக்கு பின்னாடி ஆசை வரணுமா, ஆசைக்கு பின்னாடி அறிவு வரணுமான்னு நம்ம முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான்.